கிழக்கு லடாக் விவகாரம் தொடர்பாக இந்தியா சீனா இடையே 13வது சுற்று பேச்சுவார்த்தை. சீனாவின் அண்மைக்கால அத்துமீறலை சுட்டிக்காட்டி இந்தியா கண்டிப்பு. உத்தரகாண்ட், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களை ஒட்டியுள்ள எல்லைகளில் அண்மையில் சீனா அத்துமீறி விவகாரம். இதுபோன்ற அத்துமீறல்களை இனியும் தொடரக்கூடாது என பேச்சுவார்த்தையின் போது சீனாவிற்கு இந்தியா எச்சரிக்கை. இந்திய திருநாட்டிலேயே முதலாவது பெரிய ஏற்றுமதி மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதே இலக்கு. டிரில்லியன் டாலர் தமிழ்நாடு கருத்தரங்கில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாட்டின் சில மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. வட மற்றும் தென் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிக்கை. வடக்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை திங்கட்கிழமை நள்ளிரவிற்குள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. மீனவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு வானிலை மையம் அறிவுறுத்தல். நிலக்கரி பற்றாக்குறை குறித்து தேவையற்று பீதி கிளப்பப்படுவதாக மத்திய மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் கண்டனம். மின் உற்பத்தி நிலையங்களில் சராசரியாக 4 நாட்களுக்கான கையிருப்பு உள்ளதோடு தொடர்ந்து விநியோகம் நடைபெறுவதாகவும் தகவல். குழந்தைகளை பாதிக்கும் அரிய வகை நோய் குறித்து ஆய்வு செய்ய சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் மருத்துவர்கள் அடங்கிய வல்லுநர்கள் குழு அமைப்பு. மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். தமிழ்நாடு முழுவதும் 30,000 முகாம்களில் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. மாலை 4:45 நிலவரப்படி சுமார் 17,54,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. 5வது கட்ட மெகா தடுப்பூசி இயக்கத்தை முன்னிட்டு சென்னையில் 2 இடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. தடுப்பூசி செலுத்த வந்த பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த முதலமைச்சர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து வினாடிக்கு 1,000 கனஅடி நீர் திறப்பு. அம்மப்பள்ளி அணையில் இருந்து ஏற்கனவே நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. பச்சையப்பா சில்க்ஸ், எஸ்கேபி நிதி நிறுவனம் உள்பட 34 இடங்களில் கடந்த வாரம் நடத்தப்பட்ட ஐடி ரெய்ட். கணக்கில் வராத 650 கோடி ரூபாய் வருவாய் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயத்தில் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அறைக்குள் குறிப்பிட்ட ஒரு தரப்பை விதிகளை மீறி அனுமதித்ததாக எழுந்த புகார். தேர்தல் நடத்தும் அலுவலர், 3 காவலர்கள் உள்ளிட்டோர் தற்காலிக பணியிடை நீக்கம். டாஸ்மாக் கடை ஊழியர் கொலையில் தொடர்புடையவர்கள் என்று கூறப்படும் குற்றவாளிகள் இருங்காட்டுக்கோட்டை காட்டுப்பகுதியில் துப்பாக்கியுடன் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் தேடுதல் வேட்டை. விவசாயிகளை கார் ஏற்றி கொன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மத்திய அமைச்சர் மகன் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு. ஆஷிஷ் மிஸ்ராவை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி போலீசார் மனு. லக்கிம்பூர் வன்முறை விவகாரத்தில் அமைச்சரின் மகனை காப்பாற்ற உத்தரப்பிரதேச அரசு முயற்சிப்பதாக பிரியங்கா குற்றச்சாட்டு. வாரணாசியில் விவசாயிகளுக்கு நியாயம் கேட்டு நடைபெற்ற பேரணியில் பங்கேற்பு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட பதவிகளுக்கான யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு தமிழ்நாட்டில் 77 மையங்களில் நடைபெற்றது. ஆன்லைன் ரம்மியில் 10 லட்சம் ரூபாயை இழந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சோகம். சிசிடிவி இல்லாத அரசு மருத்துவமனைகளில் கேமரா பொருத்த நடவடிக்கை. குழந்தை திருட்டு சம்பவங்களை தடுக்க பெற்றோர்கள் அதிக கவனத்துடன் இருக்குமாறு சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவுறுத்தல். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலையில் கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்த லாரி. சாலையில் 30 டன் அரிசி மூட்டைகள் சிதறியதால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு.
உத்தரப்பிரதேசத்தின் லக்கிம்பூர் சம்பவம் தொடர்பாக பிரதமர் மௌனம் கலைக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி வேண்டுகோள். வடக்கு சீனாவின் ஷாஞ்சி மாகாணத்தில் கனமழையால் வெள்ளம். 100,000+ மேலானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம்.